வெல்கம் சில்ட்ரன். தமிழ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேம். ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கு நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் மூன்றாவது பருவம் பாடம் ஏழு தமிழ் மொழியின் பெருமை. தமிழ் மொழியின் பெருமை, இதில் நம்முடைய தாய்மொழியும் தமிழ் மொழியின் பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது தமிழ் மொழி. உலகில் உள்ள மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது, தொன்மை அப்படின்னு சொன்னால் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி. உலகில் இருக்கக்கூடிய மொத்த மொழிகளின் எண்ணிக்கை வந்து 3000-8000 வரை இருக்கும் என்று மொழியலாளர்கள் கூறுகிறார்கள். அவற்றுள் சில மொழிகள் தான் எழுதவும் பேசவும் பயன்படுகின்றன. மேலும் வரி வடிவத்தில் எழுதப்படக்கூடிய மொழிகள் வந்து அதை விட குறைவு. இந்த இவற்றுக்கெல்லாம் தாயாக திகழ்பவை 6 மொழிகள். அதில் ஒன்று நம்முடைய தமிழ் மொழி. அமில் தினம் இனிய மொழியாக நம் தமிழ் மொழி விளங்குகிறது. தமிழ் தமிழ் என்று சொல்லி பாருங்கள் உங்கள் காதில், அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதை உணர்வீர்கள். அமில் தினம் இனிய மொழியாகிய நம் தமிழ் மொழி விளங்குகிறது. அமிழ்துன்னு சொன்னால் என்னது? அமிழ்தம்னா தேவர்கள் உண்ணக்கூடிய மிகவும் கிடைப்பதற்கு அரிதான மிகுந்த சுவையுள்ள ஒரு பொருள். பார்க்கடலை கடைந்து எடுக்கப்பட்ட ஒரு சுவையான பொருள். அந்த அமிழ்தம் வந்து எப்படி இருக்குமா? மிகவும் சுவையாக இருக்குமா, இனிமையாக இருக்குமா? அதை விடவும் இனிய மொழியாகிய நம் தமிழ் மொழி விளங்குகிறது. அந்த அமிழ்தை விடவும் இனிமையான மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் தமிழ் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய காதில் அமிழ்து அமிழ்து என தேனாய் பாய்வதே உணர்வீர்கள். தேன் வந்து ஒரு இனிப்பான ஒரு பொருள், சுவை மிகுந்த ஒரு உண்ணக்கூடிய ஒரு பொருள். அப்போ தமிழ் தமிழ் சொல்லும்போது அந்த தேனை போல சுவை மிகுந்த அந்த சொல்லாகிய அமிழ்து அமிழ்துன்னு சொல்லி நமக்கு கேட்குமா. அதனால்தான் பாரதியாரும், செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார். செந்தமிழ் நாடுன்னு சொல்லும்போதே எப்படி விழுகிறது நமக்கு? அதில் தேன் வந்து இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, அந்த தேன் போன்ற சுவை உடையது நம்முடைய தமிழ் மொழின்னு சொல்லுகிறாரு. மேலும், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை போற்றி புகழ்கிறார். பாரதியார் நிறைய மொழிகளை கற்றிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்தி என பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த கவிஞர் தான் மகாகவி பாரதியார். அத்தனை மொழிகள் படித்திருந்தாலுமே எந்த மொழி தான் இனிமையானது? தமிழ் மொழி தான் இனிமையானதுன்னு சொல்கிறாரு. அதாவது தாய்மொழியாம் தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்டு இருக்கிறார். தமிழ் மொழியைப் போல இனிமையான மொழி எதுவுமே இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது, தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாரதிதாசனும் தமிழின் பெருமையை கூறுகிறார். பாரதிதாசன் உங்களுக்கெல்லாம் தெரியும், பாரதியார் மீது கொண்ட பட்டு காரணமாக அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்ரத்தினம். அதை வந்து பாரதிதாசன் சொல்லி மாற்றிக்கொண்டார். அவர் என்ன பாடுறார் பாருங்கள், தமிழுக்கு அமுதென்று பேர் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுகிறார். அதாவது நம்முடைய உயிருக்கே நிகரானது தமிழ் மொழி. தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருண் தொண்டாற்றியவர் தான் பாரதிதாசன். அடுத்து, இயல் இசை நாடகம் என்னும் மூன்றும் இணைந்தது முத்தமிழ். இம்மூன்று துறைகளின் கீழ் தமிழ் மொழியின் வெளிப்பாட்டை காணலாம். இயல் இசை நாடகம் இந்த மூன்றும் இணைந்ததுக்கு பேர் முத்தமிழ். இந்த மூன்று துறைகளின் கீழ், அந்த ஒவ்வொரு துறைகளின் கீழுமே நம்ம தமிழ் மொழியுடைய வெளிப்பாட்டை காணலாம். இயல்னா என்னது? எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல், இதான் இயற் தமிழ்னு சொல்லுவாங்க. இயல் என்பது எழுதப்படுவதும் பேசப்படுவதுமாகிய தமிழ். அடுத்தது இசை, இசைத்தமிழ் பாடல்கள் மூலம் வெளிப்படுவது. இசை என்பது பண்ணிசைத்து பாடப்படும் தமிழ். அடுத்து நாடகம், நாடகத்தமிழ்
அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது, அதாவது ஆடல் பாடல்களுடன் உணர்த்தப்படும் தமிழ். அந்த மூன்றும் சேர்ந்தது தான் முத்தமிழ். பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள், அணிகலன்கள், பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஆடைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள அகழாய்வுகள் உதவுகின்றன. அகழாய்வுகள் செய்யப்படும்போது கிடைக்கின்ற மண்பாண்டங்கள், அணிகலன்கள், ஆடைகள், இதன் மூலமாக நம்ம பழங்காலத்தில் தமிழர்கள் எதை பயன்படுத்தினாங்க என்பதை நம்ம அறியலாம். மண்பாண்டங்கள்னு சொன்னால் மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், பொருட்கள். அணிகலன்கள், அவர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்திய அணிகலன்கள், ஆடைகள், இவற்றையெல்லாம் அகழாய்வு மூலமாக நம்ம அறிகிறோம். அண்மையில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்தில் நடைபெற்ற அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் வெளிப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்னும் இடத்துல அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே கிடைத்த அகழாய்வில் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்கள் நமக்கு தெரிய வந்துள்ளது. அதன் மூலமாக நம்முடைய தமிழ்மொழி ஆதித்தமிழர் மொழி என்பது புலப்படுகிறது. கணியன் பூங்குன்றனார் எழுதிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர் இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ் மொழியின் பெருமையை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. கணியன் பூங்குன்றனார் எழுதியிருக்க பாடல் எனது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாடல் தொடர் எங்கே இருக்குன்றன்னா புறநானூற்று பாட்டில் இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா எல்லா ஊரும் எங்கள் ஊர்தான், எல்லாரும் எங்கள் உறவுகள்தான். இந்த பாடல் இன்றளவும் எங்கே இருக்கின்றன்னா ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கிறது. இது வந்து நம்முடைய தமிழ் மொழியின் பெருமையை உலகத்துக்கே உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. நடுவன் அரசு 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து எங்கும் திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. இது தமிழ் மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. நடுவன் அரசுன்றனா மத்திய அரசு 2004 10/12 என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி வந்து பிற மொழிகளின் துணையின்றி வேறு எந்த மொழிகளின் உதவி இல்லாமல் தனித்து இயங்கக்கூடிய திறனுள்ள செம்மொழி என அறிவித்துள்ளது. இது நம்முடைய தமிழ் மொழிக்கு கிடைத்த பெரிய பெருமை. அடுத்து தமிழர்களின் வீர விளையாட்டுகளை விளக்கும் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகளில் காணப்படும் அரசர்களின் கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள் குறிப்பிடும் பண்பாட்டு கூறுகள் போன்ற யாவும் தமிழர்களின் வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோம்பல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குகின்றன. பாறை ஓவியங்கள் மூலமாக நம்ம தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளை அறிகிறோம். அடுத்து கல்வெட்டுகளில் காணப்படுகிற செய்திகள் வழியாக அரசர்களின் கொடையை அறியலாம். இலக்கியங்கள் குறிப்பிட்ட பண்பாட்டு கூறுகள், இதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோன்னா தமிழர்களுடைய வீரம், கொடை, பண்பாடு, விருந்தோமல் முதலான பண்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை நம்ம அறியலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்னும் பாடல் வரிகள் தமிழர்களின் பெருமையை கூறுகின்றன. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழர்களை தலை நிமிர வைக்கும் இந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஆவார். இந்த கவிஞருடைய வரிகள் தமிழில் நாட்டுப்பற்றையும் தமிழ் உணர்வையும் மக்களிடையே வளர்த்தது. தமிழர்களின் எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை தமிழின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் எடுத்து கூறுகிறது. தொல்காப்பியம் நூலின் வழியாக நம்ம என்ன அறிகிறோம்? இந்த தொல்காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் தொல்காப்பியர் ஆவார். மிக மூத்த தமிழ் இலக்கண நூல்தான் தொல்காப்பியம். இது இலக்கிய வடிவில் இருக்கும் ஓர் இலக்கண நூலாகும். இந்த தொல்காப்பியம் நூல் வழியாக தமிழர்களுடைய எழுத்து, சொல், உணர்வு, ஒழுக்கம், வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றை நாம் அறியலாம். உலக மக்கள்
அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் சிறப்பு பெற்று விளங்கும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்நூலில் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய நூல் திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதியவர் தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம், 1330 குறள்கள் இடம்பெற்றுள்ளன. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளுக்குள் வருகின்றன. இந்த திருக்குறளுக்கு இன்னொரு பேர் உலக பொதுமறை. இதிலையும் தமிழரின் வாழ்வியல் நெறிகள் காணப்படுகின்றன. தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் ஜியு போப். இவர் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார். தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகோர் அறிய செய்தார். தமிழ் மொழியின் சிறப்பை உணர்ந்த அயல் நாட்டார் பலரும் தமிழை கற்றுக்கொண்டதோடு, அதாவது அயல் நாட்டினர் பலர், நம்ம நாட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் தமிழை கற்றுக்கொண்டதோடு தமிழில் உள்ள பல இலக்கண இலக்கியங்களையும் படைத்துள்ளனர். ஜியு போப் வந்து கனடாவில் பிறந்து கிறிஸ்தவ சமய போதகராக தமிழ்நாட்டிற்கு வந்து 40 ஆண்டு காலம் தமிழுக்கு சேவை செய்தவர். தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக திருக்குறள், நாலடியார், திருவாசகம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். முதுமையில் தளர்ச்சியடைந்த சமயம் தனது நண்பரிடம் 3 விருப்பங்களை தெரிவித்தாராம். அதில் 1, இறப்புக்கு பின் தனது கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற வாசகம் இடம்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த அளவுக்கு அவர் வந்து தமிழ் பற்று உடையவராக விளங்கியுள்ளார். நம் தாய்மொழியான தமிழ் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர் தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. தமிழ் மொழி 1000 ஆண்டுகளுக்கு மேலே பேச்சிலும் எழுத்திலும், அதாவது பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர் தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கிலே நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கவும் வழி நடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மென்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். எனவே குழந்தைகளாகிய நாமும் நம்முடைய தமிழ் மொழியின் பெருமையை போற்றும் வகையில் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நன்றி.